हेलो विवर्स वेलकम टू इदुंगल सोलंग ड्यूट इन नम्म वीडियो एन्ना पाक्क पोरोम्ना नम्म सूर्यन एप्पडी आई पोरदु दान पाक्क पोरोम सो इंद वीडियो मुदल मुदल पाक्कुरदा इरुंदा नम्म चैनल सब्सक्राइब पण्णुंगा पक्कत्तुल इरुक्क बेल ऐकान प्रेस पण्णुंगा सो लेट पण्णाम वांग वीडियोक्कुल्ल पोलाम நம்ம சூரியன் எப்படி ஆய்வு போகிறார்னா நம்ம சூரியன் எப்பத்துலேருந்தோ 4 கோடி 60 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போது வரைக்கும் நம்ம சூரியன் எஞ்சினியர் ஸோ இன்னும் 5 கோடி வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம சூரியன் ஆய்வு போகிறாரு. நம்ம சூரியனில் இருக்கிற ஹைட்ரோஜன் கம்மியாகிறதுனால புவியீர்ப்பு சக்தி அப்புறம் மார்ஸ் எல்லாம் கம்மியாயினுச்சு. இதனால புவியீர்ப்பு சக்தியெல்லாம் ஒரு ஐட்டமாக ஃபார்ம் ஆகுதுனால நம்ம சூரியன் பேலன்ஸ் மிஸ் ஆச்சு. இதனால நம்ம சூரியன் ரெட் ஜெயின் மான்ஸ்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி நம்ம சூரியன் பெருசாகினே இருந்தார்னா ஒரு ஒரு பிளானெட்டாக அழிஞ்சிரும். அதில் ஃபஸ்ட்டு அழிவு போகுது மெர்குரி, அப்புறம் வீனஸ், கடைசியாக நம்மளோட எர்த்து. அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம சூரியனில் கண்டிப்பாக புவியீர்ப்பு சக்தி போயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற பிளானெட்டுங்கெல்லாம் புவியீர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால ஃப்ளோட்டிங் ஆகினே இருக்கும். ஸ்பேஸ்லேயே அந்த பிளானெட்டெல்லாம் ஒரு ஒரு பிளானெட்டெல்லாம் தூர தூரமாக போய் ஃப்ளோட்டிங் ஆகினே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு 700 கோடி வருஷம் ஆகுமா. நம்ம சூரியனில் இருக்கிற நியூக்ளியர் ஃபிஷன் இல்லாத காரணத்தினால அந்த லேயரெல்லாம் ஸ்பேஸில் மிக்ஸ் ஆகிடும். அப்படியே மிக்ஸ் ஆகும் அந்த காரணத்தினால நம்ம சூரியனில் எதுவுமே மிக்ஸ் ஆகாது, ஒரே ஒரு ஒயிட் கோர் மிக்ஸ் ஆகும். அதோடய பேர் வந்து ஒயிட் ட்ராஃப். இதுவும் கடைசியில் குளிர்ச்சியை அடைஞ்சி அப்புறம் இது ஸ்பேஸ்லேயே இல்லாமல் போயிடும். இந்த விஷயம் நடந்ததுனால நம்ம ஸ்பேஸில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு சூரியனே இல்லாத மாதிரி தெரியும். அதனால் எவ்வளோ பின்விலுகள் தெரியுமா, நம்ம பூமியில் முக்கியமான விஷயமே அந்த சூரியனை சன்ரைஸ் தான். அதே இல்லாததுனால நம்ம பூமியில் எப்படி செடி வளரும், இதனால நிறைய விலங்குகள்லாம் பாதிப்பு அடையும். நம்ம பூமியில் மயம் மட்டும் இருந்தால் போதாது, மயனால் செடியெல்லாம் வளராது. மயம் இருக்கணும், ஆனால் முக்கியமான விஷயம் என்னடானா நம்ம சூரியனோட சன்ரைஸ் தான். அதே இல்லாமல் போச்சுன்னா நம்ம பூமியில் எப்படி இருப்போம்னு ஒரு வாட்டி நினச்சி பாருங்கள். நம்ம பூமியில் இருக்கிற பறவைகளுக்கு முக்கியமான விஷயம் எது தெரியுமா, அந்த சன்னோட சன்ரைஸ் தான். அதே இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும். இதே மாதிரி தான் பூர்வ காலத்தில் ஈஜிப்டிலெல்லாம் சூரியனை ஒரு கடவுளை கும்பிட்றாங்க. இதனால் நம்ம காலையிலேருந்து சூரியனுக்கு நமஸ்காரம் வைக்கிறதுக்கு தப்பே இல்லை. நம்ம சூரியன்லேருந்து எவ்வளோ எனர்ஜி உருவாகுதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? 70 கோடி ஹைட்ரோஜன், அதுலேருந்து ஃபியூஜன் ஆச்சுன்னா 69 கோடி, 50 லட்சம் ஹீலியம், இது ரெண்டுத்துலேருந்து மிச்சம் வந்து 50 லட்சம் எனர்ஜி. இதெல்லாம் ஒரு நொடியிலேயே சூரியன்லேருந்து இவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது. அப்படின்னா ஒரு மணி நேரத்துலேயோ இல்லை ஒரு நாள்லேயோ எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம சூரியன் 4 கோடி 60 வருஷத்துலேருந்து நம்மளுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கினே இருக்கிறாரு. நம்ம சூரியனில் இருக்கிற கோர் வந்து அங்கே இருக்கிற நியூக்ளியர் ஃபிஷன்னால் மேலே வெடி விபத்தாகுது. நம்ம ஸ்பேஸில் வந்து காற்று இல்லாத வாசி அந்த சூரியன் வெடி விபத்து நம்மளுக்கு சவுண்டாக கேட்கறதில்ல. அதே நம்ம அங்கே கண்டி ஸ்பேஸில் கண்டி காற்று இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு வந்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நம்ம சூரியன்லேருந்து பூமிக்கு வரைக்கும் ஆக்சிஜன் வந்துச்சுன்னா அங்கே வெடிக்கிற வெடி விபத்தினால அந்த சவுண்டு பூமியில் கண்டி கேட்சுன்னா உயிரணும் ஏன் மனுஷன் கூட இறந்துருவாங்க. ஏன்னா அந்த சவுண்டு அவ்வளோ இருக்கும். நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ தூரங்கிறோம்னா 14 கோடி 96 லட்சம். அப்படின்னா அந்த சவுண்டு வந்து நம்மளுக்கு 125 டெசிபலில் கேட்கும். அப்படின்னா நம்ம பூமியில் போகிற ட்ரெயின் சவுண்டு 1 மீட்டரில் தூரத்துலேருந்து கேட்டோன்னா அந்த சவுண்டு எப்படி இருக்குமோ அவ்வளோ சவுண்டு தான் நம்ம சூரியன்லேருந்து வரும். சூரியன் பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் நான் ஒன்று சொல்லட்டுமா? சூரியன்லேருந்து பூமிக்கு வெளிச்சம் எவ்வளோ நொடியில் தெரியுமா? வந்து 8 நிமிஷம் 20 செகண்ட். நம்ம சூரியன் அடிபாகத்தில் ஒரு கோர் ஒன்று இருக்குது. அந்த கோர்லேருந்து வெளிச்சம் வந்து சூரியன் மேலேக்கு வர்றதுக்கு 18 வருஷம் ஆகுது தெரியுமா? 1 கோடி 70 வருஷம் ஆகுது. நம்ம சூரியனில் இருக்கிற கோரோட விருத்தி எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 6 கோடி 95 லட்சம் 700 கிலோமீட்டர். இதே மாதிரி நம்ம சூரியனுக்கும் பூமிக்கு எவ்வளோ விருத்து இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? 14 கோடி 96 லட்சம் கிலோமீட்டர் இருக்குதாமா. நம்ம சூரியனில் இருக்கிற லைட் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா சன்ரைஸ் வந்து நம்ம பூமிக்கு சேர்றதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்னா 3 லட்சம் கிலோமீட்டர் செகண்ட்ஸ் ஆகுமா. அப்படின்னா கிட்டத்தட்ட 8 நிமிஷம் 20 செகண்ட் தான். நம்ம சூரியன் 6 கோடி 95 லட்சம் 700 கிலோமீட்டர் மேலே இருந்தால் நேற்றுக்கு 2-3 செகண்ட் மேலேக்கு வரக்கூடாது. ஆனால் அது மேலேக்கு வர்றதுக்கு 1 கோடி 70 வருஷம் ஆகுது. எதனால? அதோட விட தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த கோரில் இருக்கிற ப்ரோட்டான்ஸ் வந்து 1 செகண்டுக்கும் 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது. அந்த லைட்டு வந்து சூரியன் அடிபாகத்துலேருந்து மேலே வரைக்கும் ட்ராவல் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம சூரியன் அடிபாகத்துலேருந்து அந்த போட்டான்ஸ் வந்து ஒரு ஒரு பாகமாக அப்படின்னா ஒரு ஒரு ஆட்டம்ஸுமாக இடிச்சிக்கின்னு அங்கங்கே டிஸ்டன்ஸ் மாற்றிக்கினே இருந்து தான் அப்புறம் மேல் பாகம் வரைக்கும் நம்ம சூரியனுக்கு வந்து சேருது. அந்த சூரியன்லேயே இடிச்சு நிச்சுன்னு ஒரு டிஸ்டன்ஸில் 1 கோடி 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பூமியில் அந்த சூரியன் வெளிச்சம் வந்து சேருது. இப்போ நீங்கள் பார்த்துனுங்கிற வெளிச்சம் கூட தான் 1 கோடி 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சூரியன் வெளிச்சம் தான் இது. நம்ம பூமியில் இருக்கிற சயின்டிஸ்ட் ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சாங்க, அதுக்கு பேர் வந்து பார்க்கர் சோலார் ப்ரோ. அந்த சேட்டலைட் கூடிய சீக்கிரத்தில் சூரியனை நெருங்கி அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம பூமியில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தரும்.
நம்ம சூரியனோட வெப்பம் எவ்வளோ தெரியுமா? 5500 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் நம்ம சூரியனுக்கு வெளியே ஒரு அவுட்டர் லைன் இருக்குது, அதுக்கு பேர் வந்து கொரோனா. அதோட வெப்பம் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 500000 டிகிரி செல்சியஸ் தான். சூரியனில் ஏன் இவ்வளோ வெப்பம் இருக்குதுன்னு இன்னும் சயின்டிஸ்ட்டுக்கே தெரில. அதனால தான் நம்ம சயின்டிஸ்டெல்லாம் ஒரு சேட்டலைட் அமைச்சாங்க. அந்த சேட்டலைட்டில் கூடிய சீக்கிரத்தில் சூரியனில் எவ்வளோ வெப்பம் இருக்குதுன்னு நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரியும். ஸோ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.